அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் எங்களுடைய பணிவான வணக்கம். தினம் ஒரு ஆன்மீக தகவல் என்ற பகுதியில் இன்று நாம் காண இருப்பது, குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று தெரியுமா? குரு பகவான் வேறு, தட்சிணாமூர்த்தி என்பவர் வேறு, இருவரும் ஒருவர் அல்ல. ஒரு சிலர் இருவரும் ஒருவர் என்று நினைத்து கொண்டு வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த தெய்வங்களை எப்படி வணங்குவது, அவர்களுக்கு படைக்க வேண்டிய நைவேத்தியம், அணிவிக்க வேண்டிய வஸ்திரம் என்ன, அவர்களுக்கிடையே உள்ள தனித்துவம் என்ன என்பதை இங்கு விரிவாக பார்க்கலாம். நம்மில் பெரும்பாலானோர் தட்சிணாமூர்த்தியும் குரு பகவானும் ஒன்று என நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒருவர் ஞானகுரு, மற்றொருவர் நவகிரக குரு என்பது யாருக்கும் தெரிவதில்லை. இதன் காரணமாக கோவில்களில் வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வணங்குவதற்காக அல்லது பரிகாரம் செய்வதற்கு என நினைத்து தட்சிணாமூர்த்தி முன் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து வருகிறது. அதே சமயம் உண்மையான குரு முன் வழிபட செல்பவர்களின் எண்ணிக்கை மிக குறைவாகவே உள்ளது. இதன் காரணமாகவே குரு பகவானுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை தட்சிணாமூர்த்தி முன் செய்து வருகின்றனர். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவு, மகேஸ்வரா, குரு சாஸ்தாத் பரபிரம்மை தஸ்மை ஸ்ரீ குருவே நமக என்ற ஸ்லோகத்தில் குரு என்ற வார்த்தைக்கு தட்சிணாமூர்த்தி என்று அர்த்தம். ஆனால் குரு என குறிப்பிடப்படுவதால் குரு பகவானும் தட்சிணாமூர்த்தியும் ஒன்று என பலரும் நினைத்து கொண்டிருக்கின்றனர். அதே சமயம் ஆலங்குடியில் குரு பகவானுக்குரிய கோயிலும் பட்டமங்கலத்தில் தட்சிணாமூர்த்தி சுவாமியும் பிரபலமடைந்து இருப்பதால் இருவரும் ஒன்று என தோன்ற செய்துள்ளது. நவகிரகங்கள் என்பது இறைவன் இட்ட கட்டளையை கடமையை செய்யக்கூடிய 9 கோள்களாகும். அவற்றில் ஒருவர்தான் குரு பகவான் என்னும் பிரகஸ்பதி. இரு தெய்வங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்ன என்பதை இங்கு பார்ப்போம். தட்சிணாமூர்த்தி என்பவர் யார், எப்படி இருப்பார்? சிவன் கோயிலில் தென்முகம் பார்த்து அருள்பாலிப்பார் தட்சிணாமூர்த்தி. இவர் எப்பொழுது தியானத்தில் ஆழ்ந்திருப்பார். தட்சிணாமூர்த்தி என்பவர் ஞானகுரு. அவருக்கு விருப்பமான நிறம் வெண்மை, அதனால் அவர் வெண்ணிற ஆடையில் அருள்பாலிப்பார். மேலும் இவர் சிவபெருமானின் ரூபம். முனிவர்களுக்கு வேத ஆகமத்தை உபதேசிக்கும் குருவின் உருவமாக தட்சிணாமூர்த்தி கல்லாலான மரத்தின் அடியில் அமர்ந்திருக்க கூடியவர். இவரை ஞான குரு அல்லது ஆதி குரு என அழைக்கப்படுகிறார். ஞானம் வேண்டி தட்சிணாமூர்த்தி முன் நாம் தியானத்தில் அமர்ந்து வழிபடலாம். அதே சமயம் ஞானத்தை வேண்டுபவர்களுக்கு வியாழக்கிழமைதான் உகந்தது என்று இல்லை, எந்த கிழமையானாலும் அவருக்கு உகந்ததே. தட்சிணாமூர்த்தி என்பவர் சிவ வடிவம். இவர் சிவன். தட்சிணாமூர்த்தி என்பவர் முதலாளி. தட்சிணாமூர்த்தி சிவ குரு. தட்சிணாமூர்த்தி கல்லாலின் கீழ் அமர்ந்து நான்மறைகளோடு 6 அங்கங்களையும் சனகர், சனந்தனர், சனாதனர், சனற்குமரர் என்ற 4 பிரம்ம ரிஷிகர்களுக்கு போதிக்கக்கூடியவர். தட்சிணாமூர்த்தி 64 சிவ வடிவங்களில் ஒருவர். சிவன் தோன்றுதல் மறைதல் என்ற தன்மைகள் இல்லாதவர். குரு என்பவர் யார், எப்படி இருப்பார்? நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானோ வடக்கு திசை நோக்கி வீற்றிருப்பார். இவருக்கு உகந்த நிறம் மஞ்சள். அதே போல அவருக்கு விருப்பமான நைவேத்தியம் கொண்டை கடலை. இவருக்கு மஞ்சள் வஸ்திரத்தை சாற்றுவதும் கொண்டக்கடலை மாலை அணிவிப்பதும் உகந்தது. ஆனால் குரு என்பவர் இந்திர லோகத்தில் தேவர்களுக்கெல்லாம் குருவாக ஆலோசனை வழங்கக்கூடியவராக, அதாவது ஆசிரியர் பணியை செய்யக்கூடியவர். பிரகஸ்பதி என்னும் குரு பகவான் வியாழன் கோள் ஆவார். குரு பகவான் என்பவர் கிரக வடிவம் கொண்டவர். பிரகஸ்பதி அதிகாரி, தேவகுரு. பகவான் நவகோள்களில் குரு என்ற வியாழனாக இருந்து உயிர்களுக்கு அவை முன்ஜென்மங்களில் செய்த நல்வினை தீவினைகளுக்கான பலாபலன்களை இடமறிந்து காலமறிந்து கொண்டு சேர்ப்பவர். குரு 9 கோள் தேவதைகளில் 5 இடத்தில் அங்கம் வகிப்பவர். குருவோ உதயம், அஸ்தமனம் என்ற தன்மைகள் உடையவர். இத்தனை தத்துவ வேற்றுமைகளை கொண்டுள்ள இந்த இரு தேவர்களையும் குரு என்ற ஒற்றை சொல்லை மட்டும் வைத்து கொண்டு அவர்தான் இவர், இவர்தான் அவர் என்று வழிபடுவது சரியல்ல. தட்சிணாமூர்த்தியை தட்சிணாமூர்த்தியாக, அதாவது சிவகுருவாக வழிபடுங்கள். சிவ ஆலயங்களில் தட்சிணாமூர்த்தியை குரு பகவான் என்றே மாற்றிவிட்டார்கள். அதற்கே அனைத்து பரிகார பூஜைகளும் செய்கிறார்கள். குருவுக்கு அணிவிக்க வேண்டிய மஞ்சள் துணியை தட்சிணாமூர்த்திக்கு அணிவிக்கிறார்கள்.
கடலை சாதம் போன்ற குருகிரக நைவேத்திய பொருட்களை தட்சிணாமூர்த்திக்கு நைவேத்தியம் செய்கிறார்கள். இப்பொழுதாவது ஞானத்தை வழங்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தி வேறு, நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு வேறு என்பதை உணருங்கள். இது போன்ற உண்மை தகவல்களையும் அனைத்து ஆன்மீக தகவலையும் தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். ஓம் நமசிவாய. வாழ்க. நன்றி. வணக்கம்.